ரீசெண்டாக ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, மியூக்கஸ்லெஸ் டயட்டை ஏன் லைஃப் லாங்காக ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அதுக்கான ஆன்சர் நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம் நிறையா வீடியோஸில். இருந்தாலும் அவர் கூட சேர்த்து நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாரு. இந்த கேள்விகள் அடிக்கடி நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள். ஸோ அதனால் அதுக்கான பதிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால தலைக்கு கொஞ்சம் குளிர்ச்சி பண்ணுறதுக்காக லைட்டாக ஒரு மூலிகை மாதிரி போட்டு தலையில் அப்பிருக்கேன். ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் இட். ஃபஸ்ட்டு வந்துட்டு அவர் இந்த கேள்வி கேட்டிருந்தாரு, ப்ரோ லைஃப் லாங் கண்டினியூ பண்ணலாம்ல, ஏன் பாதியிலே கட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதுக்கான பதில் நம்ம நிறையா வீடியோஸில் ஆல்ரெடி பேசியிருக்கோம். இது வந்து ஒரு எலிமினேஷன் டயட், ஒரு டீடாக்ஸ் மாதிரி, உடம்புலேருந்து கழிவுகள் நீக்கிறதுக்கான ஒரு டயட் தான். இது உடலுக்கு வலு சேர்க்கறதுக்கு, திரும்ப உடம்பை பில்டு பண்ணுறதுக்கு, உடம்புக்கு ஊட்டச்சத்து கொடுக்கறதுக்கு இது அவ்வளோ பெருசாக பயன்படாது. அதனால் நம்ம திரும்ப நம்ம அந்த அசைவம், இந்த கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு சரிவிகித உணவுன்ற மாதிரியான ஒரு பேலன்ஸ்டான ஒரு டயட், ஹெல்த்தியான ஒரு பேலன்ஸ்டான டயட்டுக்கு திரும்ப நம்ம போகணும். அதை பற்றி ஆல்ரெடி நம்ம நிறையா பேசியிருக்கோம். நான்வெஜ்லாம் ஏன் சாப்பிடணும் அப்படின்றத நம்ம பேசியிருக்கோம். இவர் வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமாக ஏதோ ஒரு ஜேர்னியில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு ஒருத்தரோட ஃபோட்டோ ஒன்று இருந்தது. ஆனால் இப்போது என்ன ஒரு விஷயம்னா, ஒரு சில பேர் வந்துட்டு லைஃப் லாங்காக இதை விட இன்னும் எக்ஸ்ட்ரீமெல்லாம் இருப்பாங்க. வெறுமனே பால் மட்டும் குடிச்சிட்டு உயிரோடு இருக்கிறது, வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு உயிரோடு இருக்கிறது, அந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் எல்லாம், ஒரு லட்சத்தில் ஒருத்தன், கோடியில் ஒருத்தன் ரேஞ்சுக்கு யாராவது ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்களாம் ரொம்ப ஸ்பிரிச்சுவல்ன்ற ஒரு இதுக்குள்ளே போயிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வேற கணக்கு. நம்ம அதை இதுக்குள்ள நம்மளோட இந்த நார்மலான லைஃப், நார்மலான ரொட்டீனுக்குள்ள அவங்கள கொண்டு வர முடியாது. அப்புறம் அவர் சொல்லியிருந்தார் ஒரு சில விஷயங்கள். எனக்கு அஜீரணம் சம்மந்தமான பிரச்சனைகளாக இருந்தது. அதனால நான் வெறுமனே தேங்காய், வாழைப்பழம், அப்புறம் இனிப்பு இதை மட்டும்தான் ஒரு ரெண்டு வாரமாக சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னார். ஒரு சில பேர் இந்த மாதிரி ஆன்மீகம் அந்த மாதிரில பேசுகிறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, தேங்காய், வாழைப்பழம் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. அப்புறம் கூட பேரிச்சம்பழத்தையும் சொல்லுவாங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, இது மட்டுமே சாப்பிட்டு உயிரோடு இருக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வெறும் தேங்காயை மட்டுமே சாப்பிட்டு உயிரோடு இருக்கவங்களாம இருக்காங்க. ஆனால் இதில் இன்னொரு விஷயம்னா, அவங்கெல்லாம் வாழ்க்கை நார்மல் வாழ்க்கையிலிருந்து விலகினவங்க. நிறைய பேருக்கு வயசு ரொம்ப அதிகமாக இருக்கும். வயசு அதிகமாகும் போது உங்களுக்கு அந்த உடம்பு நிறைய விஷயங்களே கேட்காது. உணவாக இருந்தாலும் சரி, தூக்கமாக இருந்தாலும் சரி, எல்லாமே ரொம்ப குறைஞ்சிரும் அவங்களுக்குலாம். அவங்க ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருக்கவங்க மேபி அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கலாம். இப்போ தேங்காய் வாழைப்பழம்லாம் என்ன இதில் சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் கடவுளுக்கு படைக்கிறோம், ஸோ அது கடவுளுக்கான உணவுன்ற மாதிரி அதில் ரொம்ப சத்து இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுவாக இதில் வச்சுட்டு இவர் ட்ரை பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் பொதுவாக ஸ்பிரிச்சுவலிசத்தில் இருக்கவங்க நிறைய பேர் இந்த மாதிரி இதெல்லாம் பேசுவாங்க. டீடாக்ஸுக்கு ஓகே, இதெல்லாம் அது தேங்காய்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான உணவு, அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. நல்ல எக்கச்சக்கமான சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். டீடாக்ஸுன்ற மாதிரி இதுக்காக வச்சுக்கலாம். ஆனால் அதுவே உணவாக இருக்காது, அதுவே வாழ்க்கை முறையாக அது ஆகாது. ரொம்ப குறிப்பாக நார்மல் பீப்புளுக்கு. அதுவும் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வீடியோ இந்த கமெண்ட் போட்டவரை அவரோட வயசு என்ன, எங்கே இருக்காரு, அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் என்ன, அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியாது. அதனால் அவங்க கேட்டதுக்கு நான் ரொம்ப டீட்டெயிலாலாம் இதுவெல்லாம் சொல்லலை. ஒரு சில விஷயம் என்ன கமெண்ட்லலாம் ரொம்ப லாங்காலாம் டைப் பண்ண முடியாது, எஸ்ஏ மாதிரியெல்லாம். ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன். இது சம்மந்தமாக ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கமெண்ட்டில் கேட்குறவங்க ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க, அதுக்கு ஏன் முழுமையாக பதிலாக சொல்ல முடியாது அப்படின்னு அந்த வீடியோ வேணால் நான் கீழே லிங்க் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க ஒரு மருத்துவரை போய் பார்க்கணும். அது அலோபதியோ, சித்த மருத்துவமோ, அக்குப்பஞ்சரோ ஏதோ ஒன்று ஒரு மருத்துவரை பார்த்து உடம்புக்கு, ஒவ்வொரு மருத்துவ முறைக்கும் ஒவ்வொரு வகையான டயக்னாஸ்டிக் மெத்தட்ஸ் இருக்கும். அலோபதி போனீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு ப்ரெஷர் செக் பண்ணுவாங்க, இல்லை ப்ளட் டெஸ்ட் எடுப்பாங்க. நீங்கள் நம்ம மரபு மருத்துவத்துக்கெலாம் போனீங்கன்னா நாடி பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்த்து உங்களோட உடம்பு கண்டிஷன் என்னென்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் சொல்லணும், சும்மா நம்மளாக சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நான் சொல்கிறது ஒரு சில ஜென்ரலான ஒரு சில விஷயங்கள். என்ன சொல்கிறது, இது ஒரு லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரியான இது வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னா, அவர் தேங்காய், வாழைப்பழம் அதை மட்டுமே ஒரு வாரம், ஒரு ரெண்டு வாரன்ற மாதிரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் திரும்ப வந்துட்டு நார்மல் ஃபுட்டுக்கு மறுபடியும் அவர் மாறியிருக்காரு. மாறின அப்புறமா என்ன ஆயிருக்குன்னா,
சின்னதாக காரம் லைட்டாக சின்ன கார், அதாவது ரொம்ப கம்மியான அளவு காரம் சாப்பிட்டால ரொம்ப பயங்கரமாக காரம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. அப்படியே நாக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி புண்ணாகிற மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு கமெண்ட்ல. நானும் ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் மியூக்கஸ் டயட் ஜானில அதை பற்றிலாம் சொல்லியிருப்பேன், கொஞ்சோண்டு ஃப்ளேவர் இருக்கிற சாப்பிட்டாலே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதெல்லாம் என்னன்றது மேபி நான் கீழே லிங்க் பண்ணி வைக்கிறேன். அந்த ஜேர்னி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கிறது எல்லாமே கவர் ஆயிருக்கும் ஆல்ரெடி. ஏதாவது இந்த மாதிரி ஒரு டயட்டில் இருக்கோம்னா உடனடியாக நம்ம அதுலேருந்து வெளில போக முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளில போகணும். ஏன்னா நம்ம உடம்பு வந்துட்டு நம்மளோட குறிப்பாக நம்மளோட நாக்கு இதுக்கேற்ற மாதிரி செட் ஆகிருக்கும். நீங்கள் காய்கறிகள் பழங்கள் சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிருக்கும், அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டு பட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ரெடியாக இருக்கும். வயிற்றில் சுரக்கிற அந்த அமிலத்தன்மை முதற்கொண்டு அந்த உணவுகளுக்கு அந்த காய்கறிகள் பழங்களுக்கு ஏற்ற மாதிரியானதாக அதுங்களை செரிக்கிற அளவுக்காக ரெடியாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா வயிறு வாயிலெல்லாம் புண்ணு கூட பயங்கரமாக வரும், எனக்கெல்லாம் வந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது, அது நான் என்னென்ன பண்ணி அதை எல்லாத்தையும் சரி பண்ண அப்படின்ற எல்லாத்தையும் நான் வீடியோஸில் போட்டிருக்கேன். அப்புறம் அடுத்த ஒரு இன்னொன்று கேட்டிருந்தாரு, நான் வந்துட்டு ஒரு 1 வீக் வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கட்டுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. வாட்டர் ஃபாஸ்டிங்ன்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் என்ன ஒன்றுன்னா ஃபாஸ்டிங் அப்படின்றது எப்போ பண்ணோம்னா உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது பண்ணுறது, ஒரு டீடாக்ஸாக பண்ணுறது. நீங்கள் உணவு கொடுக்கலனாலும் உங்கள் உடம்பு கொடுக்காமல் உடம்பு தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு அந்த விஷயங்களை, குறிப்பாக கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் ஃபாஸ்டிங் பண்ணால் ஓகே. ஆல்ரெடி ஓவர் வெயிட்டாக இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் ஃபாஸ்டிங் பண்ணாலும் தாங்க முடியும், அதாவது மனசு ஒத்துக்காது, ஆனாலும் உடம்புல அதை தாங்கிறதுக்கான சக்தி இருக்கும் முறையாக பண்ணும்போது. சும்மா சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, அது முறையாக அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் பண்ணும். ஸோ வாட்டர் ஃபாஸ்டிங்கிறது கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ட்ரை ஃபாஸ்டிங்க்கு முன்னாடி சொல்லுவாங்க, ட்ரை ஃபாஸ்டிங் தான் இருக்கிறதுல அல்டிமேட்டு, அதுக்கு முன்னாடி வாட்டர் ஃபாஸ்டிங். ஸோ அது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயந்தான். ஆனால் உடம்பு பிரச்சனை இருக்கும்போது, உடம்பு ஆல்ரெடி வீக்காக இருக்கும்போது இந்த மாதிரி ஆல்ரெடி நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி உடம்புல பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது வாட்டர் ஃபாஸ்டிங் டைரெக்டாக இறங்குறதுன்றது அவ்வளோ ஒரு சேஃபான மெத்தட் கிடையாது. எப்படின்னா ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும், அதை எல்லாத்தையும் சமாளிக்க தெரியணும். கொஞ்சம் அனுபவம் இருக்கவங்க அதை எல்லாத்தையும் பண்ணலாம், பிரச்சனை இல்லாமல் அவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா யாராவது ஒரு மருத்துவர் மாதிரி யாராவது ஒருத்தவங்களுடைய கைடன்ஸ் ஒன்று இருக்கணும். நேரில் அவங்கள பார்த்து என்ன நடக்குதுன்றது அவங்க தெரிஞ்சு, அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க, உங்களை நாடி பிடிச்சி பார்க்குறாங்க, இல்லை ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி அவங்களோட கைடன்ஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா பண்ணலாம். சும்மா நம்ம பாட்டுக்கு குருட்டாம்புக்கில் செஞ்சால் அது ரொம்ப பெரிய பிரச்சனைக்கு வரும். அப்புறம் அதில் அவர் இன்னொன்று சொல்லியிருந்தாரு, இப்போது உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கும்ல அப்படின்னு. அதாவது இப்போ 1 வீக் வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்தேன்னா உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கும்ல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தார். இது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான், சரியான விஷயந்தான். எந்த கண்டிஷன் போனாலும் உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். நீங்கள் மெடிக்கல் ஹெல்ப் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே, நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் உடம்பே கியூர் பண்ணிக்கிட்டால் தான் உண்டு, இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. அதான் மருந்து கொடுத்தோம் ஆனால் உடம்பு ஏற்றுக்கலான்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க, யாராவது ரொம்ப விபரீதமான இதெல்லாம் வந்துச்சுன்னா. என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் உடம்பு சரி பண்ணால் தான் உண்டு. ஸோ அதெல்லாம் ஓகே. ஆனால் என்னென்னா உடம்பு சரி பண்ணுற அளவுக்கு உடம்பு வந்துட்டு கரெக்டான ஒரு இதுவாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்படி ஒன்று வச்சுக்கோமே, நீங்கள் ஒரு டீமில் இருக்கீங்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல 10 பேர் இருக்காங்க, அதெல்லாம் ஒழுங்காக வேலையை செய்யறதுல ஒருத்தர் மட்டும்தான் ஒழுங்காக வேலை செய்கிறாரு, எவ்வளோ வேலை கொடுத்தா அதை பார்க்குறாரு அப்படின்றக்காக திரும்ப திரும்ப அவருக்கு வேலை கொடுத்துட்டே இருந்தால் ஒரு நாள் விட்டுருவார்ல. ஸோ உங்கள் உடம்பு ஊட்டச்சத்து கொடுக்கணும், கரெக்டான லைஃப் ஸ்டைல், கரெக்டான டயட்டு அதெல்லாம் இருக்கும்போது உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கும், பிரச்சனை இல்லை. நீங்கள் உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் அந்த சரியான ஒரு முறையான லைஃப் ஸ்டைலும் இல்லாமல் அதை திரும்ப நம்ம போட்டு அதை ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அதால் எப்படி கரெக்டாக தன்னோட வேலையை செய்ய முடியும்? ஒரு டைமில் அதால் ஒன்றும் பண்ண முடியாமல் விட்டுருவோம்ல. ஸோ வி ஷுட் நாட் டேக் இட் ஃபார் கிராண்டட். உடம்புன்றது ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது. இது இயற்கையின் ஆர் இறைவனின் ரொம்ப சூப்பரான ஒரு படைப்பு. நீங்கள் தவறான உணவுப் பொருளையே சாப்பிட்டாலும் ரொம்ப வருஷங்களும் சாப்பிட்டாதான், அதே கெட்ட லைஃப் ஸ்டைல் நீங்கள் ரொம்ப வருஷங்களுக்கு இருந்தால் தான் அதோட பின்விளைவுகள்லாம் உங்களுக்கு வரும். அந்த அளவுக்கு உடம்பு நல்லா உங்களை ஸ்ட்ராங்காக பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண கூடாது. ஒரு விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணுறோன்னா அதை சமாளிக்கிறதுக்கு உடம்பு ரெடியாக இருக்கணும். ஸோ ஃபாஸ்டிங்லாம் பண்ணுறோன்னா அதுக்கு முன்னாடி கரெக்டான ஒரு ஊட்டச்சத்து அந்த மாதிரியான விஷயங்கள் உடம்பில் இருக்கணும்.
அப்புறம் இன்னொன்று கேட்டிருந்தார் அப்படின்னா, நான் கொஞ்சம் ஸ்வீட் ஃபுட்டாக சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. எப்படின்னா சாப்பாட்டுக்கு முன்னாடி பின்னாடி வெள்ளக்கட்டி வெள்ளம் சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி. ஸோ இதுவும் வந்துட்டு பார்த்தோன்னா இது இந்த எப்படி ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற மாதிரில சொல்லியிருக்கலாம். முன்னாடி இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப இருந்தது. அதாவது எப்படின்னா இந்த சர்க்கரை வியாதி அப்படின்ற மாதிரி இது சொல்லும்போது, சர்க்கரை வியாதின்றது சர்க்கரைன்றது பிரச்சனை இல்லை, சர்க்கரையை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்றக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, ஆறுதல் படுத்துகிற மாதிரி இல்லை ஒரு சில ஒரு உதாரணம்லாம் சொல்லுவாங்க. ஸோ சர்க்கரை சாப்பிட்டா சர்க்கரை வியாதி வராது அப்படின்றதுக்காக என்ன சொல்லுவாங்கன்னா, சர்க்கரைன்றது ரொம்ப ஒரு மகத்தான பொருள், இப்போ இந்த நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும் இந்த கருப்பட்டியாக இருக்கட்டும் இந்த வெள்ளம் இதெல்லாம் ரொம்ப நல்ல பொருள். இப்போ கோயில்லையே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப தூரம் பாத யாத்திரைலாம் போயிட்டு வந்தால் பானகம்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் சர்க்கரையெல்லாம் கலந்துருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ் அத்லீட் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் சுகர் கலந்த தண்ணியெல்லாம் குடிப்பாங்க. ஸோ சர்க்கரைன்றது நல்ல இது தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்னென்னா இதெல்லாம் உண்மைதான், ஆனால் இதில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, சர்க்கரையை இப்போ அவங்க எடுத்துக்கிட்டது எப்பயாவது எடுத்துக்குவாங்க, ஆனால் நம்ம எப்பயுமே எடுத்துக்கக்கூடாது. இப்போது அந்த கோயில் திருவிழாலாம் டெய்லி இருக்காது, ரொம்ப தூரம் நடந்தால் அப்போது ஒரு ஒரு பூஸ்ட்டுக்காக கொஞ்சம் குடிப்பாங்க அந்த பானகம்லாம், ரொம்பலாம் குடிக்க முடியாது. ஆனால் இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைல் அப்படி இல்லை, டெய்லி இனிப்பு சாப்பிட்றது பஜ்ஜி பூண்டா சாப்பிட்றதுன்னு டெய்லியும் ஆகிட்டு இருக்கு, டெய்லியும் ஒன்றுனா கூட போகிறாங்கல்ல மூணு வேலையும் போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது உடம்பு ரொம்ப மோசமாக பாதிக்கப்படும். ஸோ அந்த காலத்துலேயும் அவங்க சர்க்கரை வெள்ளம்லாம் சாப்பிட்ருக்காங்க, ஆனால் எப்பயாவது தான் சாப்பிட்டாங்க, எப்பயுமே அதே வேலையாக சாப்பிடல. ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். முன்னாடி இதை சொல்லியிருக்கோம், நீங்கள் ஒரு வேளை நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர்கிட்டருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி சம்மந்தமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம், மருத்துவத்தை ஸ்பிரிச்சுவல் பேசுகிறவங்ககிட்ட இருந்து நம்ம கற்றுக்கக்கூடாது, மருத்துவத்தை மருத்துவர்கிட்ட தான் கற்றுக்கணும். நீங்கள் நம்ம மரபு மருத்துவர்கள் இருக்காங்க, சித்த மருத்துவர்கள் இருக்காங்க, அக்குபஞ்சர் இருக்காங்க, அலோபதியும் இருக்காங்க. சரி, நீங்கள் எது உங்களுக்கு பிடிச்சமான ஒரு உங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த உணவு முறையை பற்றி அந்த ஒரு மருத்துவர் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க, நீங்களே அதை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள். சும்மா யாரோ ஒருத்தவங்க ஏதாவது ஒரு உதாரணத்துக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, அதை எடுத்துகிட்டு பிளைண்டாக அதையும் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடக்கூடாது. ரொம்ப குறிப்பாக ஹெல்த்ன்ற விஷயத்தில் இது ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே, ஒரு கன்க்ளூஷன் மாதிரி பார்க்கணுன்னா, உணவு இப்போ எதை தான் சாப்பிட்றது அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்லாம், பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த ஒரு ரேஷியோ இருக்குது, அதுதான் விஷயம். இப்போது சைவம் அசைவம்னு சண்டை போட்டுக்கிறது, அரிசி நல்லதாக கெட்டதானு சண்டை போட்டுக்கிறது, அப்படிலாம் பார்த்தோன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. சைவமும் நல்லது தான் அசைவமும் நல்லது தான், நம்ம ரெண்டையுமே சேர்த்து தான் சாப்பிடணும், சாப்பிடும்போது பிரச்சனை இருக்காது. ஸோ இதை நம்ம ஆளுங்க அந்த காலத்திலேருந்தே கரெக்டாக தான் பண்ணாங்க, நடுவில் கொஞ்ச நாள் மிஸ் ஆயிடுச்சு, கூட நிறையா இதில் பிஸ்னஸ்ஸு கார்பரேட்டின் எக்கச்சக்கமான விஷயங்கள் உள்ளே கலந்ததுனால இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ சைவம் அசைவம் ரெண்டும் கலந்த சாப்பாடு தான் சூப்பராக இருக்கும், முடிந்த அளவு அசைவம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடணும். நான் அசைவம் சாப்பிட மாட்டேன்னு என்ன பண்ணுறது அப்படின்னா, அது கொஞ்சம் உடம்பை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் ஒருவேளை அசைவம் நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாலும் நீங்களும் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடுவீங்க. நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா அப்பயே கரெக்டாக பண்ணியிருக்காங்க, சைவம்னா அதில் பால் வந்துடும், தயிர் மோர் வெண்ணெய் நெய் எல்லாமே வந்துடும். ஸோ இதெல்லாமே அசைவம் தானே, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் உங்களுக்கே தெரியும். ஸோ இதெல்லாம் விலங்குகளுடைய ரத்தத்திலிருந்து வருது, இது அசைவம் தான். ஆனால் அதை தெரிஞ்சுமே நம்ம ஆளுங்க வச்சுருக்காங்க உள்ள. ஏன் வச்சுருக்காங்கன்னா, சுத்தமாக இந்த அசைவம்ன்ற இது இல்லாமல் இருக்க முடியாது, உடம்புல எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அதில் கரெக்டான ப்ரோட்டீனுக்கு ஃபேட்டுக்கு கொலஸ்ட்ரால், கொலஸ்ட்ரால்ன்றது நல்ல விஷயம், கொலஸ்ட்ரால் கேட்டு பயப்படாதீங்க, கொலஸ்ட்ரால் எவ்வளோ நல்லா டயட்ரி கொலஸ்ட்ரால் எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோ நல்லது. அது நேச்சுரலான உண்மையான மாட்டுப்பால் வெண்ணெய் தயிர் மோர் இதுலேருந்து வரணும், நெய் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வரணும். இது பேக்கெட்டில் வந்தது கம்பெனியில் வந்தது அதை பற்றிலாம் நான் பேசலை, அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. உண்மையிலேயே மாட்டுப்பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்றீங்கன்னா எவ்வளோ, ஒரு வேளை நீங்கள் சைவமாக இருக்கீங்கன்னா இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் நல்லா நிறையா சாப்பிடுங்க, எவ்வளோ அதிகமாக சாப்பிட்றீங்களோ அவ்வளோ நல்லது. முடிஞ்சால் சைவமாக இருந்தால் முட்டையும் சேர்த்து சாப்பிட முடிஞ்சதுன்னா சூப்பர், நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம், மஞ்சக்கருவோடையும் சேர்த்து சாப்பிட்லாம், நல்லா இருக்கும், உங்களுக்கு ரிசல்ட்ஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எக்ஸ்ட்ரா நிறையா கிடைக்கும்.
இது ஆன்மீகத்திலிருந்து இது உங்களை தள்ளி எல்லாம் கொண்டு போகாது. நம்ம ஆளுங்க எவ்வளவோ பேர், நம்ம சித்தர்களே அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு சில பேர்லாம் சொன்னதுக்கு எதிராகவே நம்ம சித்தர்கள்லாம் நிறையா பாடியிருக்காங்க. அதெல்லாம் படித்து பாருங்கள். ஒரு விஷயத்தை கற்றுக்கிறோன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்றதை பார்க்கணும். ஒரு ஸ்பிரிச்சுவலிசம் அந்த மாதிரியான ஒரு இதுன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் டெக்ஸ்ட்டை படிங்க, ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை படிங்க. யாரோ ஒருத்தங்க அதை இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறவங்க அதை பற்றி ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அதை எல்லாத்தையும் வச்சு நம்ம போனோம்னா ஏமாந்துட்டு தான் இருப்போம். உண்மையில் அந்த டெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்குன்றத ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணணும்னு ட்ராஸ் இருக்குது. அதனால் ஃபுல்லாக படிக்க மாட்டேன், எந்த ரிசர்ச்சும் பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு ரிசல்ட் மட்டும் வேணும்னா கண்டிப்பாக நமக்கு அது கிடைக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். மருத்துவர் யாரோ ஒருத்தரோட ஆலோசனை, அவங்களோட கைடன்ஸு, வழிகாட்டுதல் இருந்துச்சுன்னா இன்னமும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பெல் பட்டனை மறக்காமல் அழுத்திட்டீங்களான்னு பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனே வர்றதில்லை. உங்களோட கருத்துக்கள், கேள்விகள் எதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.